வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.4 இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா, ஸோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் என் கோஸ் டு என் நேச்சுரல் நம்பர். ஸோ 1 வந்து ஸ்டார்ட் பண்ணும். டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1 இஸ் 1 பட் நாட் ஆன் 2 அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1 இதை தான் நான் எடுத்துருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1, ஓகேங்களா? இதில் இன்னோட எழுதிட்டேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1 கிளார் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்காக. ஸோ இதை வச்சுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1 அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது என் அப்படின்னாலே நேச்சுரல் நம்பர் தான். ஸோ என் அப்படின்றப்ப 1, 2, 3 அப் டு கேட்டோன், ஓகேங்களா? ஸோ ஒரு 3 நம்பர் நான் எடுத்துக்கிறேன், 3, 4 கூட எடுத்துக்கோ, 4 வரைக்கும் எடுத்துக்குவோம். இப்போ நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்தேன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 1 − 1. ஸோ 2 − 1 = 1 வரும், ஓகேங்களா? ஸோ எக்ஸ் 1, எஃப் ஆஃப் எக்ஸ் 1, ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என் கோஸ் டு 1, இது எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஆர்டர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா 1, 1. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 2, ஓகேங்களா? எக்ஸ் பதில் 2 − 1, 2 × 4 − 1 = 3. ஸோ ஆர்டர் பேர் எக்ஸ் 2, எஃப் ஆஃப் எக்ஸ் 3. தென் நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 3, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 3 − 1, 2 × 3 = 6, 6 − 1 = 5. ஸோ 3, 5 ஆர்டர் பேர். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 × 4 − 1 = 8 − 1 = 7, ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆர்டர் பேர். ஸோ இப்போ இந்த ஆர்டர் பேரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது 1, 1 ≠ 2 அப்படின்றத நிரூபிக்க சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம வழக்கம் போல் ஆரோ டயகிராம் போட்டுருவோம். ஸோ ரெண்டுமே நேச்சுரல் நம்பரு. ஸோ இது ஏனும் இது பின்னு வச்சுக்கோம். அவங்க ரெண்டுமே நேச்சுரல் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டுமே என்னும் கூட வச்சுக்கோம், ஓகேங்க? அவங்க கொடுத்துருக்கதா அதான் எஃப் கோஸ் டு என், எஃப் ஆஃப் என் கோஸ் டு என், ஓகேங்களா? ஸோ என்னு என்ன 1 ஆரம்பிக்குது, டாட் டாட் டாட். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படியே டாட் டாட் டாட். இப்போ ஃபஸ்ட்டு செட்டு 1, 1. ஸோ 1 - 1 செட்டு போகுது. 2, 3, 2 - 3, 3, 5, 3 - 5, 4, 7, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பக்கம் இருக்க அந்த டொமைன் இருக்கு இல்லையா, அந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை எப்படி எழுதலாம், எவ்ரி எலமெண்ட் இன் த டொமைன் ஹேஸ் த யூனிக் இமேஜ் இன் கோடொமைன், ஓகேங்களா? ஸோ ஒன்னொன்றுக்கும் ஒரு எலமெண்ட் இருக்குது, தேட் ஃபோர் திஸ் இஸ் 1, 1, ஓகேங்களா? 1, 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது ஆன் டூவா அப்படின்னு பார்க்குறோம். ஆன் டூனா என்ன பண்ணணும், இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். இப்போ 2 கிடையாது, 4 கிடையாது. ஸோ 1 by 1 பார்த்தீங்கன்னா ப்ரீ இமேஜ் ஒரு சிலதுக்கு இல்லை. அப்போ எவ்ரி எலமெண்ட் ELTனா எலமெண்ட் டஸ் நாட் ஹாவ் த ப்ரீ இமேஜ், ஓகேங்களா, இன் த டொமைன், தட் ஃபோர் திஸ் இஸ் நாட் ஆன் டூ, ஓகேங்களா? ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு எழுதலாம். ஸோ எவ்வளோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த டொமைனுக்கு எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 1, 1. இந்த கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ், அதாவது எல்லாமே கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஆன் டூ, ஆனால் இங்கே கனெக்ட் ஆகலை அதனால நாட் ஆன் டூ, ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த சம் பார்க்கலாம், 5th. அடுத்த சம்மு ஃபங்க்ஷன் என் கோஷ்டி என், இதே நேச்சுரல் நம்பர் தான். எஃப் ஆஃப் எம் போட்டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம்மு ப்ளஸ் 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 1, 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணலாம், நேச்சுரல் நம்பர் அப்படின்றப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 எடுக்கலாம்.
ஸோ எஃப் ஆஃப் எம் அப்படின்றது இங்கே நம்ம எடுத்துருக்குறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு எடுத்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எம் என்ன வரும், எம்முக்கு பதிலாக ஒன்று, ஓகேங்களா? சரி, அப்போ எம் ஈக்குவல் டு ஒன்று தட்டில், எக்ஸு கிடையாது, ஏன்னா எஃப் ஆஃப் எம். ஸோ எம் ஈக்குவல் டு ஒன்றுன்றப்ப எஃப் ஆஃப் எம் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் மூணு ஆட் பண்ணிங்கன்னா ஃபைவ். ஸோ ஒன்று எம்மு ஒன்றுன்றப்ப எஃப் ஆஃப் எம்மு ஃபைவ், ஆர்டர் பேரும் ஒன் கமா ஃபைவ். அடுத்தது எம் ஈக்குவல் டு டூன்றப்ப எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு, இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து எல்லா ஒரு நாலு செட்டு வரைக்கும் எழுதலாம், ஓகேங்களா? ஃபோருன்றப்ப ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ பண்ணிங்கன்னா சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ, ஓகேங்களா? ஆர்டர் பேர் ஃபோர் கம்மா டுவெண்ட்டி த்ரீ. ஸோ இப்போ நாலு இதுக்குமே நம்ம செட்டு போட்டு பார்த்துருக்கோம், நாலு ஆர்டர் பேர் எழுதியிருக்கோம், ஆர்டர் எழுதியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து ஆரோ டயக்ராம் போட்டேன். ஸோ ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் ஃபங்க்ஷனு, ஃபங்க்ஷன் கீழே எழுதிக்கலாம், மேலே எழுதிக்கலாம். ஓகே, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டாட் டாட் டாட், ஓகேங்களா? ஃபைவ் போடலாம், ஃபோர் வரைக்கும் தான் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபோரோட முடிச்சுக்கலாம். இந்த சைடு அதேமாதிரி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ எழுதிட்டே இருக்கலாம். பட் இங்கே வந்து நமக்கு ஃபைவ்ல வந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்குது. ஸோ ஒன்று ஆரம்பித்து ஸ்டார்ட் போட்டு ஃபைவ் போட்டு டாட் போட்டு நைன் போட்டு டாட் போடுற ஃபிஃப்டி டாட் டுவெண்ட்டி த்ரீ டாட் 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 போயிட்டே இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும்போது இங்கே என்ன இருக்குது, ஃபைவ் வந்து கனெக்ட் ஆகும், ஓகேங்களா? டூன்றப்ப நைன் கனெக்ட் ஆகும், த்ரீன்றப்ப ஃபிஃப்டீன் கனெக்ட் ஆகுது, ஃபோருன்றப்ப டுவெண்ட்டி த்ரீ கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு எலமெண்ட் இங்கே இருக்கக்கூடிய இமேஜுக்கு ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் த இமேஜின் கோடமைன், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு எலமெண்ட் கோடமைனில் இருக்குது, ஒரு ஒரு இமேஜ் கோடமைனில் இருக்குது. தட் ஃபோர் திஸ் இஸ் ஒன் ஒன் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. ஆன் டூ இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கல, அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இது ஆன் டூ கிடையாது. ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா சம் எலமெண்ட்ஸுக்கு ப்ரீ இமேஜு கிடையாது, ஏன்னா இதில் இருக்க இமேஜுக்கெல்லாம் இங்கே இருக்குது. அப்போ இங்கே எல்லாமே இருக்கும்போது இங்கே இருக்கிறது எதோட கனெக்ட் ஆகும், எதுவுமே இல்லை. ஸோ அப்போ எந்த இதுவுமே கிடையாதுன்றாலும் ஆன் டூ கிடையாதுன்னு சொல்லலாம். பட் அவங்க கேட்கல, அதனால் இதோட முடிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது அடுத்த சம் பார்ப்போம். ஸோ அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ ஃபோர், பி வந்து நேச்சுரல் நம்பர், ஃபங்க்ஷன் வந்து ஏ கோஸ் டு பின்னு கொடுத்துட்டாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப், ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ரேஞ்ச் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? ரேஞ்சு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் எஃப் ஆஃப் எக்ஸ் கூட்டி எக்ஸ் கியூப்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் வந்து ஏல எடுக்கிறோம், வரக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ் பியில் இருக்கும், ஓகேங்களா? அதுதான் நமக்கு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் சிக்கோட்டி ஏல என்ன இருக்குது, ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸ் சிக்கோட்டு ஒன்று அப்படின்றப்ப கீழே எழுதுறேன், எக்ஸ் சிக்கோட்டு ஒன்று அப்படின்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸு ஒன் க்யூப்னா ஒன்று, ஓகேங்களா? ஸோ ஒன்று இருக்கும்போது ஒன்று அப்படின்றது தான் ஏ டு பி ஃபங்க்ஷன். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸு டூ க்யூபு, ஸோ என்ன வரும், எயிட்டு. ஸோ டூ கம்மா எயிட்டுன்றது ஆர்டர் பேரு. எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீன்றப்ப, ஓகேங்களா, அவங்க கொடுத்துருக்காது நம்மளுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் தான் கொடுத்துட்டாங்க அவங்களே. ஸோ அதனால நம்மளுக்கு இது வரைக்கும் செஞ்சாலே போதும். த்ரீ க்யூப் அப்படின்னா டுவெண்ட்டி செவன், ஸோ த்ரீ கம்மா டுவெண்ட்டி செவனு. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோருன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் க்யூபு, ஸோ என்னது சிக்ஸ்டி ஃபோர்னு வரும். ஸோ அப்போ ஃபோர் கம்மா சிக்ஸ்டி ஃபோர், ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் ஏ டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு நான் ஆர்டர் பேர் வரைகிறேன், ஒன் டூ த்ரீ ஃபோர். இது வந்து ஏன்றது, இது பீன்றது ஃபங்க்ஷன், இதுதான், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர் தான் பி கொடுத்துட்டாங்க, அப்போ ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது. ஸோ இடம் பத்தாதுன்றனால வாக்கும் போல் டாட் 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 போட்டு சிக்ஸ்டி ஃபோர் போட்டு அதுக்கு மேலே டாட் டாட் போட்டேன். ஸோ இப்போ ஒன்லேருந்து ஒன்றுக்கு ஃபங்க்ஷன் கனெக்ட் ஆகுது. ஸோ ஒன் டு ஒன்று, டூ டு எயிட்டு, டூ கம்மா எயிட்டு, த்ரீலேருந்து டுவெண்ட்டி செவனு, ஃபோர்லேருந்து சிக்ஸ்டி ஃபோர், ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இதோட ரேஞ்ச் என்ன, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரேஞ்ச் அப்படின்னா இந்த டொமைனில், சாரி கோடொமைனில் எதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்கோ, எதெல்லாம் கனெக்ஷனில் இருக்கோ அதுதான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே கனெக்ஷனில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா இங்கே இந்த சைடு ரைட் சைடு இருக்கிறது தான் கனெக்ஷனில் இருக்குது, ஓகேங்களா? இங்கே இதெல்லாம் கனெக்ட் பார்த்தாலே தெரியும்.
1,8,27,64 இதுதான் ரேஞ்ச், ஓகேங்களா. செகண்ட் வந்து ஃபங்க்ஷன். இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி எலமெண்ட் ஹேஸ் அ இமேஜ் இன் பி, ஓகேங்களா. எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ, எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹேஸ் அ யூனிக் இமேஜ், ஓகேங்களா. யூனிக் இமேஜ் ஆர் இமேஜ் போட்டாலும் போதும், இமேஜ் இன் பி, ஓகேங்களா. அதாவது ஏன்னா டொமைன், பின கோடமைன். தேட் ஃபோர் திஸ் இஸ் அ 1-to-1 ஃபங்க்ஷன், ஓகேங்களா. ஏன்னா எல்லாமே ஏல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இருக்குது, அதனால் இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் சிக்ஸ்த் செம்மு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது 1-to-1 ஃபங்க்ஷன். அது போக இது வந்து என்னதுன்னா இன்டு ஃபங்க்ஷனும் கூட. இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த கோடமைன் இருக்கு இல்லையா, இப்போ கோடமைனில் பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் ஃப்ரீ இமேஜ் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஒன்றுக்கு இருக்குது, 2, 3, 4, 5, 6, 7 இதுக்கெலாம் கிடையாது. 8 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கெலாம் கிடையாது. 27 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடையில இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு ஃப்ரீ இமேஜ் அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால எல்லா இமேஜுக்கும் ப்ரீ இமேஜ் இல்லாததுனால இதுக்கு பேர் இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன் கேட்டிருக்கிறதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம், 1-to-1 ஃபங்க்ஷனு இன்டூ ஃபங்க்ஷன் ரெண்டுமே சொல்லலாம், ஓகேங்களா.